இது ப்ரெஷ் ஷோ. இந்த ப்ரெஷ் ஷோவில் வந்து உங்களோட இது பார்த்தது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. இன்டோர் பிளாக்கு நானும் கேமராமேன் சார் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன் இன்டோர் பிளாக்கு. பட் ஆனால் உடனடியாக உங்களோட கருத்து கேட்க வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டோம். நீங்கள் படம் முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒட்டுமொத்த கருத்தை ஒன்றா கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை வெளியே வந்த உடனே நாங்கள் எப்படி இருக்கும்னு நினச்சோம். அதை நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களாலையும் உங்களோட பிளெஸிங்ஸாலையும் பயங்கரமாக சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அது இப்போ உங்கள் மூலியமாக நாங்கள் அதை அனுபவிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உண்மைக்கு நெருக்கமாக எவ்வளோ தூரம் நம்ம முதல் படத்தில் எவ்வளோ தூரம் நம்ம இந்த மேக்கிங்கில் கொடுக்க முடியும். ஏன்னா கதை எல்லாருமே முதல் படத்தில் நல்ல கதை தான் எடுக்கிறாங்க. பட் இதை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு என்னோடய ப்ரொடியூசர்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டும் அந்த உழைப்பும் அந்த நம்பிக்கையும் இப்போ அதை வீண் போகாமல் இருக்குங்கிறது உங்களோட சொற்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. ரொம்ப நன்றி. கிளைமேக்ஸ் சீன்ல சசிகுமார் சார் வந்து இந்த மாடை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மனுஷனை சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் ரத்தத்தை கேட்பீங்க பசிக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. இதை யாரையோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை சார், இது யாருமே குறிப்பிடல. நம்ம வந்து இங்க வந்து எல்லாமே இங்க வந்து ஒரு குறியீடு தான். மனுஷனுக்கு எது கொடுத்தாலுமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எதுவுமே பத்த மாட்டுது. ஸோ அந்த பத்தாவது வந்து நம்ம குழந்தைங்களை வரைக்கும் பாதிக்குது. நீங்க என்ன வேணா வாங்கி கொடுங்க, இப்ப குழந்தைங்களுக்கு வந்து பெரிய திருப்தி இல்லை, எங்கேயுமே யாருக்குமே திருப்தி இல்லை. இன்னும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நின்று யோசிக்க வேண்டிய நேரம் வரும். அதுக்கு உண்டான விஷயமா தான் இந்த படத்துல இந்த மாதிரி கண்டென்ட் வச்சிருக்கோம் சார். இந்த ப்ரெஷ்ஷோல சில நேரத்துல மட்டும்தான் இது மாதிரி ஒரு இமோஷனல் விஷயம் நடக்கும். ஏன்னா ப்ரெஸ் எல்லாம் வந்து அவ்வளவு பாராட்ட மாட்டாங்க இந்த படத்தையுமே சரி, சரிங்களா? இந்த படத்தை பார்த்து அவ்வளவு பாராட்டி இருக்காங்க. அது பேசிக்கா வந்து ஹீரோனே அழுதுட்டாங்க, சரிங்களா? அந்த ஃபீலிங்ஸ் வந்து சொல்லுங்க சார். இது வந்து இதெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்தது, நான் என்ன சொல்றது, நான் பெரிய நன்றி கொடுக்கணும். ஏன்னா நாங்க வந்து காத்து காத்து வச்சிருந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களோட இவ்வளவு பெரிய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை இப்ப சொல்றது. எவ்வளவு பெரிய சப்போர்ட் இப்ப நீங்க உடனடியா கொடுக்கறது வந்து நிஜமாவே கொஞ்சம் யோசிச்சுதான் எதுவும் பதில் சொல்ல முடியும் போல. அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்களே சொன்னீங்க அது ரொம்ப கால் எப்பயாவதான் இந்த மாதிரி நிகழும் அப்படிங்கிறது. அது எங்க படத்துக்கு நிகழ்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சப்போர்ட் வந்து படம் உங்க மூலியமா எல்லாரோட கருத்தும் வெளியே போய் மக்களும் இதே கிரௌட் வரணும்னு ஆசையா இருக்கும். நேர்ல பார்த்ததோட தொகுப்பு தான் சார் இது. அதே நேரத்துல அந்த நேர்ல பார்த்ததோட தொகுப்பை நம்ம வந்து ஒன்னா ஆக்கும்போது இதுக்கு நிறைய தேடணும், நிறைய படிச்சோம், அதையும் கொஞ்சம் உள்ள வச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேரு நிறைய எங்களோட ஜாம்பவான்கள் ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எழுத்தாளர் நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பட்டு தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டதை ஒரு படமா தான் சார் பண்ணிருக்கேன் சார். நேத்து ஒரு பிரஸ் மீட் அர்ஜென்ட் பிரஸ் மீட் போட்டு கீழே வந்து பீட்டான் போட்டிருந்தாங்க, சரிங்களா? இந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா நிறைய விஷயத்த நீங்க காட்டிருக்கீங்க உள்ள இருக்கிற விஷயம். என்ன சொல்லுவாங்கிறத விட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இது கண்டிப்பா இது எங்கேயும் இன்னைக்குமே தடபடக்கூடாது. ஜல்லிக்கட்டுன்னு மட்டும் நான் சொல்ல வரல, எந்த மொழி பேசுறவங்களோட எந்த கலாச்சார நிகழ்வா இருந்தாலும் அது தடபடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் லைக்ல இப்போ ஒரு 50 வருஷத்துல எதுவுமே உண்டாகி வர்றது கிடையாது. எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் பழக்கம் பாரம்பரியம் இருக்கு. அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் இருக்கும். அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். அதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கணும். நம்ம ஒரு வார்த்தை பேசினாலும் அது உங்களை வந்து சேரணுங்கிறது என்னோட ஆசை. சோ அது உணர்வு பூர்வமா அமைஞ்சதுன்னா அது எல்லாருக்குமே பாக்குறவங்களுக்கு வந்து பிரம்மாண்டம் வந்து நிறைய வேஸ்ட் ஏரியாவை காட்டுறதோ கும்பலை காட்டுறதோ இல்லாம வார்த்தைகள்லயே பிரம்மாண்டம் இருந்தா பிரம்மாண்டம்னு சொல்றது வந்து உணர்வு பூர்வமா உங்களை ஹெல்த்தியா டார்கெட் பண்றது அப்படி இருந்ததுன்னா அது நிச்சயமா எடுபடும் நான் ஆசைப்படுறேன் சார். இந்த கருப்பனை அந்த மாடு கொண்டு போயிட்டு உள்ள காரியை வந்து வெட்டுறதுக்கு போறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமா ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு நெத்தியில குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா வருவாரு, இந்து இதுபடி வருவாரு. இது பாரதி ஜனதாலையும் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே முஸ்லீம் கொண்டு போனவங்க மாடுகளை அடிச்சு இந்த மாதிரி பண்ணாங்க அவங்கதான். இப்போ வந்து நீங்க காட்டிருக்கிறது அதே மாதிரிதான் இருக்குது. இல்ல இந்து அமைப்புல இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்றாங்கன்றத சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல. நான் இங்க வந்து எந்த செயலுக்குமே எந்த சாயமுமே கிடையாதுன்னு தான் சொல்ல வரும். இப்ப ஒருவேளை அவர் எதுவுமே போடாம வந்திருந்தா என்ன கேட்டிருப்போம்? இல்ல அவர் வேற ஏதாவது கலர் போட்டு வந்திருந்தாலும் ஒரு சாயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இங்க வந்து எந்த ஒரு செயலுக்குமே எந்த செக்டார்லயுமே எந்த வர்க்கத்திலயுமே நல்லவங்க சொல்ல முடியாது, கெட்ட சொல்ல முடியாது, எல்லாத்துலயுமே எல்லாருமே இருக்காங்க, அவ்வளவுதான் சார். ஜல்லிக்கட்டுக்கு நீங்க சிறப்பு செய்வீங்களா? கண்டிப்பா செய்யணும்.
கண்டிப்பா செய்வாங்க. அது என்னோட கருத்து இல்ல, ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வந்து லாஸ்ட் பொங்கலுக்கே அதை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம நம்ம லாஸ்ட் பொங்கலுக்கே செய்யலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்க 2018 எல்லா ஜல்லிக்கட்டியுமே நாங்க முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது லாஸ்ட் பொங்கலே பண்ணணும்னு சொன்னார் சார். இந்த பொங்கல் கண்டிப்பா செய்வாங்கன்னு நான் நம்புறேன் சார். ஹீரோ சார் அவர் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் சார். அவரோட பர்சனல் சில ஏன்னா அவர் ஆக்சுவலி நேத்தே கிளம்ப வேண்டிய சூழல், பட் நிறைய இன்டர்வியூஸ்னால எங்களுக்காக நாங்க இருந்துட்டாங்க. ஒரு பர்சனல் அவர் போய் ஆகணும்னு இது, அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கணும் முயற்சி பண்ணி தான் 2:30 வரைக்கும் வந்து பார்த்தாங்க. பட் அங்க அவங்களுக்கு அழைப்பு வந்தது, அதனால மதுரைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதே பிரஸ் மீட்டை இதே கேள்வியே சார்ட்ட நாளைக்கு நீங்க எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து நன்றி. படத்துல நிறைய நம்பிக்கை என்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு. ஆமா சார், அது யாருடைய நம்பிக்கைன்னு கேக்குறேன். எல்லாருடைய நம்பிக்கையும் சார், அது குறிப்பா எங்களோட நம்பிக்கை எல்லாரோட. ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்பிக்கை தான் நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்படுது, அழிக்கப்படுது. அது எங்கேயுமே தோத்து போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம் சார். சார் இந்த 18 வகையான காளைகள் வந்து நீங்க காட்டியிருக்கீங்களா, அந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருந்ததா உள்ள உங்களுக்கு அந்த காளையில கலெக்ட் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு இல்ல? சிலது தேடும் போது இல்ல, கிடைச்சது வரைக்கும் 18 நம்ம எங்களுக்கு கிடைச்சது வரைக்கும் 18 நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். இன்னும் பண்ணிருக்கலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டல் தேவைப்படும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தேத்திருக்கோம் சார். இல்ல உண்மையிலுமே நீங்க வந்து அந்த சீன் லாஸ்ட் சீன்ல அந்த மக்களை கூப்பிட்டு இந்த மடுவெல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்கண்ணா. நீங்க இப்ப படத்துல சசிகுமார் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டுன்ற மாதிரி இது பண்ணாதான், இது ஒரிஜினலா நீங்களா ரெடி பண்ணி கொடுத்தீங்களா? எவ்வளவு தூரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அந்த மாவட்டத்துக்கு? சார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரெடி பண்ணோம் சார். அது வந்து இவங்கலாம் சப்போர்ட் இருந்தாங்க. இவர் அன்முடி, இவரும் நடிச்சிருக்காரு படத்துல. ஸோ இவங்கெல்லாம் இவங்களோட டீம்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த கிராமங்கள்ல. அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதை நாங்கள் ஃபுல்லாவே சுத்தம் பண்ணலாம் தயாரிப்பாளர் சொன்னாங்க. அது ஒரு நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அதுல. ஸோ அதனால எங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த வில்லேஜ் லிமிட் வரைக்கும் அது பண்ணுவோம். ஆமா, அது பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. மேடம் நீங்க ஏதே படம் பார்த்திருப்பீங்க, சரிங்க, நிறைய டைம் பார்த்திருப்பீங்க. இல்ல ஆக்சுவலி வந்து இது ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா, அதுல ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்க நல்லா அழகா இருக்கீங்களே, உள்ள வந்து ரொம்ப கருப்பா காட்டி ஒரு கிராமத்துக்குள்ள அப்படி உருவாக்கி இருக்காரு. கருப்பா இருக்கணும், அழகு தானே? ஆமா, கருப்பு ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, லிவிங் கிட்டே பேசிட்டீங்க. இப்ப வந்து நீங்க உள்ள வந்து வறுத்து எடுத்திருப்பாங்க கண்டிப்பா அந்த வெயில்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 வந்து அவ்வளோ மேக்கப் போட்டு இருந்துட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லாம் லைக் ஃபுல் கருப்பாயிட்டேன், ஃபுல் வெயில் இல்லை. மாடு பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஆசை வந்துடும். சோ அதனால இந்த ஆசை எல்லாருமே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையுமே நீங்க சொல்றதெல்லாம்